வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ரைட், நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரீஸினுடைய கன்க்ளூஷன் வீடியோவில் இருக்கும். ரைட், ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ரைட், எது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக. ரைட், ஸோ இந்த கோர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 91 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. 175 ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறோம், சேலஞ்சஸ் கொடுத்துருக்குறோம். ரைட், ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த எல்லா வீடியோவையும் பார்த்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கான்ஃபிடென்ஸும் கான்ஃபிடன்ஸ் லெவலும் ப்ரோக்ராமிங்கை பற்றின ஒரு கிராஸ்பிங்கும் ஜாஸ்தி ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரைட், உங்களுடைய ஃபீட்பேக்கை, கோர்ஸை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ரைட், நாங்கள் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கோம். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு தான் எங்களை அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு புஷ் பண்ண போகுது. ரைட், ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் சீரீஸில் நீங்கள் ப்ராப்ளம் செட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 8 செட்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பேசிக் ஐஓ அண்ட் ஆப்ரேஷன்ஸு, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியும்னு நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ரைட், ஃபங்க்ஷன்ஸ் ரீயூஸ் வச்சு அதையே பண்ணியிருக்கோம். ரீடபிலிட்டி பாயிண்ட்லேருந்து, வேலிடேஷன்ஸ்லேருந்து, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிலேருந்து பேசிக் ஐஓவை டீல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கண்டிஷனல்ஸ். ஸோ இந்த கண்டிஷனல்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுவிட்ச் கேஸு, டர்னரி, பூலியன் ஃபங்க்ஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லூப்ஸ், அதுலேயும் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருந்தோம், ப்ளஸ் சேலஞ்சஸ் கொடுத்துருந்தோம். ரைட், சிம்பிள் நம்பர் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரைம் நம்பர்ஸு, அட்வான்ஸ் நம்பர் ப்ராப்ளம்ஸு, எல்சிஎம், ஜிசிடி அண்ட் ஃபிபொனாக்கி, ஃபைனலாக பேட்டர்ன் பிரிண்டிங்கான சேலஞ்சஸ். ஸோ ஒரு 175 ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ். இதில் ஒவ்வொன்றுலையுமே நம்ம கடைசியாக சில சேலஞ்சஸும் கொடுத்துருந்தோம். ரைட், ஸோ இந்த ப்ராப்ளம் செட்ஸை முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரஹென்சிவாக கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட், இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெல் அண்ட் குட், ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு சர்வீஸ் கம்பெனியை அப்ரோச் பண்ணலாம். ரைட், ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் கம்பெனியில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் செட்ஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட போகிறது அரேஸும் கலெக்ஷன்ஸும். ரைட், அதை தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் படிக்க போகிறோம். ரைட், ஸோ அப்போ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட அடுத்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பேரலலாக ரெண்டு விஷயம் செய்ய சொல்லுவோம். ஒன்று, ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸை படிக்க ஆரம்பிங்க. நேராக எஸ்கியூலுக்கு போக வேண்டாம், இந்த ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸோடு எஸ்கியூலுக்கு போனால் தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸை முடிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துக்கலாம். இதே நேரத்தில் பேரலலாக இஃப் இட் இஸ் அவைலபிள், ஏன்னா நாங்கள் லான்ச் அப்போ இந்த 4 தான் அவைலபிளாக கொடுக்குறோம். ரைட், ஸோ அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் அவைலபிள் அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸையும் எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் கம்பெனிக்கு வேணும். ஸோ அப்போ இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன படித்தோமோ நெஸ்டட் லூப்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் அரேஸு கலெக்ஷன் கிளாஸஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் இருக்கும். ரைட், இதுலேயுமே பார்த்தோம்னா ஒரு 100 ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அரேல மட்டுமே நம்ம 100 ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறோம், அதுக்கான ஹின்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேரலலாக ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோ சீரீஸையும் அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆர்டிபிஎம்எஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தென் கோ டு எஸ்கியூஎல். ரைட், நான் ஆர்டிபிஎம்எஸும் முடிச்சிட்டேன், எஸ்கியூஎலும் முடிச்சிட்டேன்னா ஜிட் அண்ட் ஜிட்டப், ஏன்னா நாங்களே அடுத்து அதை பேரலலாக லான்ச் பண்ணிடுவோம். ஸோ தட் இந்த 4 முடிக்கும்போது ஃபவுண்டேஷன்ஸு, ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ், எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ், ஜிட் அண்ட் ஜிட்டப், இந்த 4 முடிக்கிறவங்களுக்கு நாங்கள் ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். ரைட், ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரைட், ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எங்கள் வெப்சைட்டில் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பை த டைம் அந்த வீடியோவும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸு ப்ளஸ் எங்களோட கைடட் ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஒர்க் ஃப்ளோவும் எங்களுடைய ரோட் மேப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ரைட், ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், நம்ம சேனலை பற்றின டீட்டெயில்ஸை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா கூட. ரைட், ஸோ அடுத்து எதை முன்னாடி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். என்னுடைய ஐட்ரேஷன் 2 பிளான் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நான் அதை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐட்ரேஷன் 2 பிளான் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வீடியோ சீரீஸ். அடுத்த வீடியோ சீரீஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.